ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஒரு எம்மியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி நவர ஃபிஷ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லைட்டாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ இன்னும் மசாலாஸ் அதோட ஆட் ஆகி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம், கூடவே 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக கொஞ்சமாக டாமரின் பல்ப் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள், தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒன்றுன்னா எடுத்து அந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எடுத்து கோட் பண்ணும்போது இன்னும் நல்லா மசாலாஸ் அதோட சேரும், ஃப்ரை பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மீனையும் எடுத்து மசாலா போட்டு வச்சுக்கோங்க. 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கோங்க, மசாலாஸ்லாம் நல்லா மீனில் பிடிக்கட்டும். இப்போவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து 1 ஹவர் கழிச்சுட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும். 1 சைடு வெந்ததும் இன்னொரு சைடு மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.